அரிக்கடைக்கு போறதுக்கு என்னென்ன மேக்கப் பண்றேன் கறிக்கடையில வர பயங்கர கூட்டமா இருக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல அப்படியே மண்ணு சரியுது பயங்கரமா இது எப்ப வாங்கணும் கையில தடி ஆயிரமா பயன்படுத்தலாம் துணியை வச்சு வடிச்சே சுள்ளு வலிக்குது பெருங்குழம்பு இங்க பாத்தீங்களா சூப்பு மாதிரியே இருக்கும் நார்மல் நல்லெண்ணெய் ஊத்தி குடிச்சா நல்லது அப்படியே குடிக்கலாம் சளிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி அது வந்து கட்டிட்டு மேல போயிருமா ஓ இந்த இடமா கண்ணாடி போட்டு ட்ரை பண்ணு உனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆபரேஷன் பண்ண போற கண்ணாடி வெளியே இருக்குதுடா என்ன வீட்ல ஸ்பெஷல் மீன் குழம்பு கோழி குருமா அவச்ச முட்டை நண்டு வறுவல் காடே கவுடாரி எல்லாம் நீங்க வெசல என்ன கடை அப்ப மாதிரி கறிதான் சார் தீபாவளில வந்து நம்ம கறி எடுக்கல அண்ணமே பாசமே இப்படிதான் இருக்கணும் தம்பி அவனு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான் நீ காளான் பிரியாணி செஞ்சதுனால காளானு கண்ணுக்கே சிக்கல எனக்கு மூணு வாங்கிட்டு போட்டு செஞ்சதா என்ன விட சுருங்கி போயிருவோம் ஆமா அதான் சரி அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சரி கறி எடுத்து உள்ள குழம்பிச்சு போலே நீ கறி நீதான் கோழியா ஆடா கோழியா கோழி வந்து கோழி தான் நம்ம புடிச்சு வந்திருக்கிறோம் நீங்க பொங்க கொண்டு போலான்ட்டு நீங்க வந்தாதான கலகலன்னு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள போனு இப்ப வந்து நம்ம ஆட்டு ஆட்டுக்கறி எடுத்து குழம்புல சோறு ஆகல மணி பாருங்க ஒவ்வொரு கறிக்கடைக்கு போறதுக்கு என்னென்ன மேக்கப் பண்றேன் ஏதோ சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் மனசாஜி தொட்டு சொல்லு கறியே சாப்பிட வேண்டாம் விட்டுறோம் வாங்கிட்டு அதுதான் கரியர் இருக்குது இன்ஜினியர் படிக்க வச்சேன்
கறிக்கடையில் வேற பயங்கர கூட்டமாக இருக்குது, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. One hour later. ஒரு வழியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. நீ என்னமா எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். குழம்பு தாளிச்சு மிளகாய் அரைச்சிட்டு வெங்காயம் மிளகாய் அரைச்சிட்டு இப்ப இஞ்சி பூண்டு அரைச்சு நான் தாளிச்சு விட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சரி, கறி வறுக்கிறதுக்கு, இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. ஓகே சரி, ரெடி பண்ணிட்டு நம்ம பாப்போம். மா கரெக்டா நீ கேட்ட மாதிரி கொழுப்பு இல்லாம இருக்கா கறியில? அப்புறமும் சென்னையில வெள்ளம் வந்துருச்சாமா, நியூஸ் திறந்தாலே பாவம் அப்படியே சரியுது, மண்ணு சரியுது பயங்கரமா. இது சென்னை கிடையாது, இது கடலூர். கடலூர் 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 அதான் இந்த அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே பயங்கரமா. சென்னையில நைட்ல இருந்து இடியுடன் கூட மழை வெள்ளமா வெள்ளமா போதாம சென்னைக்கு எங்க ஏரியால அந்த அளவுக்கு தண்ணி வராதுமா. ஆமா எங்க ஏரியால மழை இருந்தா போயிரும். எங்க ஏரியால நிறைய டிச் இருக்குது, நிறைய தண்ணி ஓட்டமா இருக்கிறதுனால. நாகர வேளச்சேரி சைடு, வேளச்சேரி சைடு அந்த அளவுக்கு வேளச்சேரினா வேளச்சேரியில நிக்கும், வேளச்சேரியில நாகர் ஏரியால தண்ணி வராது. குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் பொங்க வைக்கிறத சொல்லி வந்து அப்பா வந்து நேற்று கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கோழி இதை இங்கே கட்டி வச்சிருக்கேன், அதை கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். ராவடி பண்ணிடுச்சு நேற்றுல இருந்து, பால்கனியில் தான் கட்டி வச்சிருக்கோம். அது பாட்டுக்கு நிற்குது, காலையில் ஒரு 4 மணிக்கு கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடமே கஜ கஜ கஜன் ஆயிடுச்சு நேற்றுலேருந்து. ஸோ நேற்று என்ன பண்ணுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இது அப்படியே எகிரி இந்த இடத்துல மேலே உட்காந்து கீழே குதிச்சிருச்சு. அப்புறம் ரோட்டில் இருக்கிறவங்க பார்த்துருந்து சொன்னாங்க மேலே பாருங்க கோழி தொங்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நேற்றுலேருந்து ஒரு 2-3 டைம் பறந்து 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 போயிருச்சு, தெரு தெருவாக சுற்றிலாம் பிடிச்சோம். ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சண்டே தான் பிளான் பண்ணியிருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு 7 நாளைக்கு வந்து கோழி இங்கேயே தான் இருக்கும். ஸோ நேற்றே வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணிருச்சு, நேற்று கயிறு அறுத்துக்கிட்டு பறந்து போயிருச்சு. அப்புறம் எங்கடா திடீர்னு காணணும் வந்து பார்க்குறோம், கோழியே காணும். அப்புறம் தெரு தெருவாக போய் சுற்றிக்கிட்டு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது. அவர் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து அவர் மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 4-5 கயிறு போட்டு கட்டி, 4-5 கயிறு இல்லை ஒரே கயிறு ஸ்ட்ராங்காக போட்டு கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ இன்னும் 1 வாரத்துக்கு என்னென்ன அட்ராசிட்டி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அது இதை சாப்பிட்டுட்டு இருக்கு, அரிசிலாம் போட்டிருக்கோம், அரிசி கம்பு என்னென்னமோ போட்டிருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கு. ஆ என்ன சாப்பாடு ஆயிடுச்சா? குழம்பு தனியாக எடுத்து வச்சியா? அப்படியே வெறுங்குழம்பு வச்சிடலாம்ல? அது எனக்கு பிடிக்காது, சவசாலும் தண்ணியா இருக்கும் ஆறுனா அதான் அந்த டேஸ்ட் எனக்கும் பிடிக்காது. வெறுங்குளம் நல்லா சூப்பர் மாதிரி இருக்கும் குழம்பு சாப்பிட. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ எல்லா சத்தம் வந்துருக்கு சமைச்சிருங்க. சாப்பாடும் ரெடி. தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா கொஞ்சம் சுருள் கேப்பு. இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது எப்போ வாங்கணும்? இது போன வருஷம் தீபாவளியில வாங்கினது. இது வந்து என்கிட்ட துப்பாக்கி இல்லை, ஸோ ஆயுதமா பயன்படுத்தலாம். பிடிக்கவே இல்லை. இது வந்து புஸ்ஸா போச்சு. ஐயோ கையில தான் வெடிப்போம், என் துணி வச்சு வெடிக்கிறா. துணியை வச்சு வெடிச்சு சுள்ளு வலிக்குது. பயிர் பாரு பயங்கரமா வந்தது. ஏய் செருப்பு செவரு கரையாவதுடா. கரை நல்லது. என்ன அது வந்து கல்லை வச்சு குத்தி ஒவ்வொன்னா வெடிப்பாங்க. மழை மழை பெஞ்சதுனால எல்லா கல்லுமே ஈரமா இருக்கு, அதனால செவுத்துல வச்சுட்டு இருக்கேன். ஆச்சாமா ஓ தேங்காய் அரைச்சு ஊற்றி வச்சேன். ஸோ இதுதான் அந்த வெறுங்குழம்பு. இங்கே பார்த்தீங்களோட சூப்பு மாதிரியே இருக்கும்.
நார்மல் நல்லெண்ணெய் ஊத்தி குடிச்சா நல்லது. அப்படியே குடிக்கலாம். சளிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி அது வந்து கோழி குழம்பு தான் குடிக்கணும். அட ஆமா இல்ல. கோழி குழம்பு தான் இப்ப எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடிச்சா சளி நல்லா அடிச்சிட்டு வெளிய வந்துரும். இதுவும் குடிக்கலாம். சொல்றதா மொத்தல சுருக்குன்னு இதை குடிச்சாலும் நல்லதான். மலமோடத்துக்கு சளி பிடிக்காத இருக்கும். இல்ல சளி பிடிச்சது சரியாகும். சளி பிடிக்காத இருக்காது. ஆமா இப்ப இந்த மலமோட கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம பாருங்க. நான் தேங்காய் ஊத்தி இப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கெட்டியா வைக்கல, கெட்டியா வச்சா பிடிக்காது. இது வந்து ஒரு விசில் விட்டனா குழம்பு ரெடி. கறி குழம்பு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டு கறி தாளிச்சுனா சாப்பாடு போடுறதா. சாம்பிளா சாம்பிள் சாப்பிட வந்து சரி. ஆண்கள் சமுதாயம் எப்போது மழை வந்து இந்த செடி பெருமா வாங்கிட்டு வந்துருச்சுமா. ஆமா தீபாவளிக்குள்ள ஹைட்டு வரேன். கரெக்டா வந்துருச்சு. நல்லா கூடாரமா வந்துருச்சு. ஆமா அதான் நம்ம தண்ணி ஊத்துறமோ இல்லையே. மழை வந்து வளர்த்திருச்சு. இல்ல அது இது வந்து கூடாரமா போகுது. வந்து வண்டி ரெண்டும் கேப்ல ஒண்ணு இருக்கு. அதாமா இதுக்கு மேல போனதுக்கு அப்புறம் கிள வந்தா கரெக்டா இருக்கும். இங்கேயே கிள வந்தா வச்சு ரோட் எல்லாம் இதாயிரும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தேங்காய் அரைச்சது, இந்த மிளகா தனியா அரைச்சது, அந்த மசாலாவும் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பேன். எல்லாம் கலந்து இதில் ஊத்திட்டு கறி எடுத்து போடுறேன். ஓகே. ஆல்ரெடி நாங்க வந்து இந்த கறி எப்படி செய்யணுங்கறது வீடியோ போட்டுருக்கோம். வறுத்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து அள்ளி போட்டு சாப்பிட்றதோட வறுத்து சொல்றது நல்லது. அதனால நாங்கள் கறி நிறைய எடுத்தோம்னா நாங்கள் வறுத்துதான் எப்பயுமே செய்வோம். ஓகே. பருப்பு இதையும் எடுத்து நான் இது ஊற்றிக்கிறேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்ஸ்டாகிராம் வந்து ஆவணும் லைவ் போறேன். எத்தனை பேர் பாக்குறாங்க? 20 பேர் பாத்து 25 பேர் பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டா ஐடிய வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. சோ மறக்காம எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ இன்ஸ்டாகிராம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நாங்களும் ஃபாலோ பண்றோம் உங்களுக்கு ஒசரம். எங்க நைஸ் சூப். சரி மா, அத நீ குக் பண்ணிட்டு காட்டு, நாம பார்க்கலாம். இது ஃபுல் வீடியோ வேணா கீழ கொடுத்துருக்கேன். இது காட்டி இருக்கனே. இது பாருங்க, இது ஒரு மசாலா மாதிரி நமக்கு ஆயிருச்சு. இப்போ நம்ம இதல கறி அள்ளி போட்டு தாளிச்சோம்னா ரெண்டு தீபாவளி முடிஞ்சு 3 நாள் ஆகுது. நம்ம வீட்டுல
இங்க வெறிஞ்சோறு போட்டு கறி குழம்புங்கிற என்னோட ஃபேவரட் மூவி வந்து வேட்டை விளையாடுது. இன்னைக்கு வந்து கமல் சாருக்கு பர்த்டே, ஸோ அதனால இந்த படம் போட்டிருக்காங்க. எவர் டைம் ஃபேவரெட்டு ஜிவிஎம், அப்புறம் கமல் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. பெருங்குழம்பு பாருங்கடும், தண்ணி ரசம் மாதிரி வரும். இதுதான் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமா சாம்பிள் ஊத்தி நல்லா கூடா இருக்கும் போதே சாப்பிடணும். அப்பதான் வந்துட்டு இந்த டேஸ்ட் ஃபுல்லா கிடைக்கும். அப்படியே நல்ல கிரேவியா சாப்பிடணும். அற்புதம் நாக்கள் அப்படியே வெடிக்குது, டேஸ்ட் சொல்லும் வெடிக்குதா. நல்லா அப்படியே ரிவ்யூ பண்றவங்கன்னா சொல்லுவாங்க. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு பீஸ் கறி எடுத்து உள்ள வச்சு அது மேல கொஞ்சம் சோத்தை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடணும். வேற லெவல் போ. சரி, நான் சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. A few moments later. அம்மா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கியா? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கியா? என்ன ரெடியாக உட்காந்துட்டு இருக்க? அஞ்சு மணி ஆயிடுச்சு, டீ வச்சோம். ஒருத்தருக்கு காப்பி, ஒருத்தருக்கு காப்பி, ஒருத்தருக்கு பால், எனக்கும் அப்பாவுக்கும் ரெண்டு பேருக்கு டீ வச்சோம். முடிச்சாச்சு. அப்படியே எங்கள் அண்ணன் முடிக்கு அக்கா முடிக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளேயே அந்த போர் அடிக்க சலுப்பாது. எங்கேயும் கூப்பிட்டு பாருங்க, எனக்கு ஆளே இல்லை. அதனால போயிட்டு வரேன். கூட்டம் மட்டும் வந்துருவியா? எங்க கூப்பிடுறீங்க? கூப்பிடுறீங்க, ஆளே இல்லையே. நானே வீட்டுல தான் இருக்கேன். நான் மட்டும் எங்க போயிட்டு இருக்கேன்? அப்படி இப்படியாச்சும் போனாலும் கிளம்புறேன். எதுக்கு நீ பிரிச்சு தரும்? எனக்கே தெரியல பாரு. பால் மால் எடுத்து வச்சுட்டு அதான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. அப்படியே போயிட்டு வரலாம். நான் இருக்கிற ஏரியா காலையில தானே சொன்னேன், வேலைச்சேரில தண்ணி வரல யாரும். நான் இருக்கிற ஏரியா தான் அதான் பாரு. என் ரூம் இங்க இந்த ஏரியா தான், வேலைச்சேரி தாங்க. நல்ல வேலை நான் இங்க சென்னையில. ஆமா, பாலத்து கடையில சப்வே. நம்ம செடியில வந்ததா? கடையிலாம் இப்ப வாங்குறதே இல்லையா? கடையில பூ வாங்குறதே இல்ல. ரோஸ் வரடி அழகா இருக்கு. இந்த எல்லாருமே வீட்ல ஒரு சின்னதா ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கோங்க. வாசல்ல கூட வைக்கலாம். நம்ம தலையிருக்கு வரதா. சேர்கள் பைய மளிகை கோணமா மகேசன் கோண ஆள் கூட போறாங்க. ஓகே, அம்மா இந்த கண்ணாடி போட்டு ட்ரை பண்ணு, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன நம்ம சூப்பரா இருக்கும். நான் கண்ணாடி போடுறல. இந்த கண்ணாடி போடு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னைக்கு என் பர்த்டே அனுக்கு அனுப்புனாங்க இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து. நான் கூட கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. கருப்பு இது வண்டி ஓடுறப்ப வெளிச்சத்துக்கலாம். இதா ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வண்டி இல்ல, எனக்கு நார்மலா தான் இருக்கு. கண்ணுல பூச்சி எல்லாம் விடுவோம். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. என்னோட பவர் கிளாஸ் எங்க அம்மா. இதையே நான் போட்டுக்கிறது இல்ல. பாருங்க, நீ ஏன் பதற? வயசனம்மா கொடுத்துருக்காங்க.
சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் வந்து நோய் நொடி வராது இருக்கும் நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் கூட்டுக்கு நல்லது ஆயிரம் டைம் குளிச்சாலும் இந்த இந்த ஸ்ப்ரே அடிச்சாதான் அப்படி குளிச்சங்கிற ஒரு நம்பிக்கையே வருது வாசம் கஷ்டப்பட்டு வாங்க காசு கொடுத்து வாங்க ஆடுதாமா தெரியலையா இதெல்லாம் வாசம் வாசனை ஜாதி மணி பூ வாசம் குண்டு மணி பூ வாசம் மனது தூக்கும் அதுதான் வாசம் நல்லா இருக்கும் பத்தி இருக்குல்ல வீட்டிலயே ஜாக்கிரதா இருங்க வெளியே வர வேண்டாம் நம்ம பாதுகாப்போட இருக்கணும் ஏன்னா எனக்கு வீடியோ பாக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது பாவமா ஒரு ஆயிரம் உழுந்துடும் ஐயோ கத்துறேன் நான் இங்க இருந்தே கத்துறேன் எடுத்து தோசை முதல்ல ஈஸியான வேலை தான் குழம்புங்கிறது கஷ்டம் குழம்புல அப்படி இருக்குது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த தோசைகள்லேயே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக இருக்குது மூணு தோசை சுட்டுட்டேன் நான் ரெண்டு தான் யூஸ்வலாக சாப்பிடுவேன் இருந்தாலும் மூணு சுட்டு வச்சுருக்கேன் ஸோ காலையில் வச்ச மட்டன் குழம்பு ஸோ நைட்டுக்கு நல்லாயிருக்கும் நைட்டு மட்டும் குழம்புல கறி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க லக்கு எப்பயுமே ஓகே நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்து போய் சாப்பிட்டு போய் கிளாஸுக்கு ரெடியாக வேண்டிதான் ஸோ சண்டேவும் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ என்ன பண்ணுறது பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு சண்டே வச்சாலும் சரி ஏன்னா வந்து நான் கிளாஸ் போயிட்டு சொல்கிறேன் என்ன கிளாஸ்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அடிக்கடி வீடியோவில் கிளாஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சரி போய் பார்க்கலாம் இங்கே அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்பிடுங்க அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க ஓகே பை பை see you நா மைமிங்க டப்மெஸ் சரி ஓகே அதனால வீடியோ போறப்ப பாத்து தெரிஞ்சுக்கோ சரி